السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي والذين آمنوا وصلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، நம்முடைய பகுதிகளுக்கு தேவையான எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய பயன்
என்பதற்குரிய கோரிக்கைகளை அவர்களுக்கு நாம் முன்வைக்க வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் நமக்கு கடந்த காலத்தில் கிடைத்துவிட்ட மனிதர்களை அவர்களிடத்தில் நாம் எடுத்து நயமாக எடுத்து கூற வேண்டுமே ஒழிய, எவர் ஓட்டு கேட்டு வந்தாலும் எவர் வாக்கு கேட்டு வந்தாலும் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்பதற்கு முதலில் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். காரணம், நேற்று அவர் நமக்கு எதிரியாக இருந்திருப்பவர் அதற்கு முந்தைய காலகட்டங்களில் நமக்கு நண்பராகவே இருந்திருப்பார் என்பதையும் நாம் இந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வாக்களிக்கக்கூடிய விஷயத்தில் வாக்கு பெறுவது, வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்துக்க வருகிறார்கள், நாம் வாக்களிக்க இருக்கிறோம். இந்த இருவருக்கும் மத்தியில் மார்க்கம் நமக்கு எப்படிப்பட்ட வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நாளில் சில மக்களுடைய முகங்கள் சோகத்தினால் வாடியவையாக இருக்கும், வெளியே போயிருக்கும். அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள், தம்முடைய பாவ சுமையின் காரணத்தினால் பாவங்களை சுமக்க முடியாமல் இடுப்பின் எலும்புகள் முறிந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஷாமத்தில் அந்த இரண்டு வசனங்களையும் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த இரண்டு வசனங்களும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, மறுமை நாளன்று, ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு நாளன்று சில மக்கள் வாடி போய் முகம் வாடியவர்களாக, பயந்தவர்களாக, வெளியவர்களாக, பாவ சுமைகளை சுமக்க முடியாமல் இடுப்பு எலும்பு புரிந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் அவர்கள் நடுங்கி கொண்டிருப்பார்கள் என்பதாக அதாவது விஷயங்கள் அந்த இரண்டு வசனங்களையும் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டது. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஹாதா ஹதீஸ் அபி பக்ரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثلاث لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم ولهم عذاب أليم என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் இப்போதர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள், வர் ரஜுலு பாயஅ இமாம லா யுபாயிஉஹு இல்லா லிதுன்யா ஃபயின் அஅதாஹு மின்ஹா ஃபவா வஇன் லம் யுஃதிஹி மின்ஹா லம்யா ஹுக்கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம் ரவாஹு புகாரி முஸ்லிம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸ் என்று சொல்லிவிட்டு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மூன்று விதமான நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமை நாளன்று, தீர்ப்பு நாளன்று அவர்களிடத்தில் பேச மாட்டார், அவர்களை கருணை பார்வையில் அவன் பார்க்கவும் மாட்டார், அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு வேதனையே வேதனைப்படக்கூடிய அளவிற்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அந்த மூன்று நபர்களில் நமக்கு தேவையான கருவி மைய பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் இப்பொழுது பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், ஒரு மனிதன் இருக்கிறார், நம்மை சுற்றி காட்டுகிறார், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களிடத்தில் அல்லது வாக்கு கேட்டு வாக்கு சேகரிக்க வரக்கூடியவர்களிடத்தில் அவர் பயத்தை பிரமாணம் செய்து கொள்கிறார், நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்பதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படி வாக்களிப்பதற்கு இவர் ஏதாவது கையிட்டாக, லஞ்சம்
நிச்சயமாக அன்படிப்பாக அந்த வேட்பாளர்களிடத்திலிருந்து இவன் பெற்றுக் கொள்கிறான். அவ்வாறு பெற்றுக்கொண்டு இவனுக்கு இது சாதகமாக, அந்த மனிதனுக்கு இது சாதகமாக இருந்தால் அந்த வேட்பாளர்களுக்கு இவன் சாதகமாக இருந்து கொள்கிறார். இவனுக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த வேட்பாளருக்கு, அந்த அதிகாரிகளுக்கு, அந்த ஆட்சியாளர்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை செய்கிறார். மூன்று நபர்களை அல்லாஹ் மறுமை நாற்று ஏறெடுத்து பார்க்க மாட்டார், கருணை பார்த்து கொண்டு பார்க்க மாட்டார். கருணை பார்வை என்பது நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் கூட இறைவன் கருணையாளன், அவன் அளவில்லாத அருளாளன், எதிரில்லாத அன்பாளன் என்று அவனுடைய சிந்தனையிலேயே, அவனுடைய வல்லமைகளிலேயே, அவனுடைய நல் ஆற்றல்களிலேயே, அவனுடைய கருணை பார்வையிலேயே நாம் நம்முடைய செயல்களை எடுத்துக்கொண்டு சென்றோம் என்று சொன்னால் கருணை பார்வை பார்த்து விட்டால் அவன் சொர்க்கம் அவனுக்கு நிச்சயமாக வேண்டும். அதே சமயத்தில் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் கூட நாம் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தீமையின் காரணத்தினால் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்று அவன் நாடிவிட்டான் என்று சொன்னால் அவருடைய கேள்விகளிலிருந்து, அவருடைய பார்வையிலிருந்து எவராலும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று அவனுக்கு என்றால் அவன் கடைசியில் நரகம்தான் செல்வார் என்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய விசாரணை கடுமையான முறையில் கிடுக்கக்கூடிய இருக்கும் என்பதை வணங்கிக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா கருணை பார்வை பார்க்கவும் மாட்டான், அவன் மீது இரக்கப்படவும் மாட்டான், இவன் செய்துவிட்ட பாவங்களை பரிசுத்தப்படுத்தி அவனை நல்லவனாக பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவன் யார்? ஆட்சியாளர்களுக்கு தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், தமக்கு ஏதோ சிறிய அளவில் ஆதாயம் கிடைக்கிறது என்பதற்காக, அற்ப சுகங்களுக்காக தன்னுடைய வாக்கை, ஒப்பற்ற வாக்கை, அந்த ஓட்டை விற்று உழைப்பு நடத்தக்கூடியவர்கள் என்பதால் தான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்கிறார். பணம் பெற்றுக்கொண்டு வாக்களித்தல் என்பது சொந்த சமூகத்தையே, சொந்த பகுதியையே, சொந்த மகல்லாவையே, சொந்த நாட்டையே விற்பதற்கு சமமானதாக ஆகிவிடுகின்றது. ஆகவே ஒப்பற்ற அந்த வாக்கை சரியான முறையில் செலுத்த வேண்டும். கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் மிக முக்கியமானது. ஆகவே வாக்காளர்களை பார்த்து பதிவு செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒருவன் பொய் சொல்லக்கூடிய ஆட்சியாளர் என்பதாக எச்சரிக்கை செய்கிறார்கள். கடுமையான இருவருமே ஆட்சியாளர்கள் வாக்கு கேட்டு வரக்கூடிய வேட்பாளர்கள், வாக்கு சேகரிக்க வரக்கூடியவர்கள் பொய்யான முறைகளில் எவரெல்லாம் வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்களையும் கருணை பார்வை பார்க்க மாட்டார் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். கடுமையான வாக்கு கேட்டு வரக்கூடியவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டியது அவருடைய முந்தைய கால செயல்பாடுகளை பார்க்க வேண்டும். உங்கள் மதத்தை சார்ந்தவரா என்று பார்க்க தேவையில்லை, உங்கள் பகுதியில் உள்ளவரா என்று பார்க்க தேவையில்லை, நீங்கள் விரும்பும் கட்சியை சார்ந்தவரா என்று பார்க்க தேவையில்லை, உங்கள் பகுதி உங்களுக்கு நெருக்கமானவரா என்று பார்க்க தேவையில்லை. நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம்
ஒட்டுமொத்த நாட்டிற்கும் இவர் வந்தால் சில நலவுகள் நமக்கு கிடைக்கும், ஒட்டுமொத்த நாடு முன்னேற்றமடையும் என்கின்ற நேர் கோட்டில் எவர் சிந்திக்கின்றாரோ அப்படிப்பட்ட வாக்குகளையே நாம் சரியான முறையில் செலுத்த வேண்டும். பொய்யான வாக்குறுதிகளை செலுத்தக்கூடியவர்களும் நரகத்தில் இருப்பார்கள். பொய்யானவர்களை தேர்ந்தெடுத்து அற்ப சுகத்திற்காக நம்முடைய உலக ஆதாயத்திற்காக சிலரை நாம் தேர்ந்தெடுத்து நின்ற பொழுது அதுவும் வீணானதாக ஆகிவிடுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை இவ்வளவு சிரமங்களையும் இவ்வளவு தீமைகளையும் நாம் சுமந்து கொண்டு மறுமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அன்பு சுட்டிக்காட்டுகின்றான், அந்த நாளில் சிலருடைய முகம் கருத்து இருக்கும், அவருடைய முகம் வெளுகி போய் இருக்கும், அவர்கள் சோகமானவர்களாக இருப்பார்கள், அவர்கள் கை சேதமடைந்தவர்களாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட எல்லா பாவங்களும் அவருடைய முதலில் சுமத்தப்பட்டு இடுப்பு எலும்புகள் முறிந்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய நிலையில் அவர்கள் பரிதாபமான நிலையில் இருப்பார்கள் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே நம்மிடத்தில் வாக்கு சேகரிக்க வரக்கூடியவர்களை இன்முகத்தோடு வரவேற்று நம்முடைய நிறைகளை, நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, நம்முடைய பகுதியினுடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை அவர்களிடத்தில் நாம் முறையிட்டுக் கொள்ள வேண்டும். அவர்கள் மீது நாம் குறைகள் வைத்திருந்தால் அந்த குறைகளை அவர்களிடத்தில் நயமாக எடுத்து கூற வேண்டும். எந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் ஒரு காலத்திலும் புறந்தள்ளிவிடக் கூடாது. அவர்களை நாம் இன்முகத்தோடு வரவேற்று ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அவர்களை பார்க்கவே முடிகின்றது. அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வேண்டாம் என்று புறந்தழுவது, அவர்களை விரட்டுவது என்பது ஒரு நல்ல செயல். அவர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கான கேள்விகள், நமக்கான தேவைகளை நாம் ஒரு மனுவாக கோரிக்கையாக அவர்களிடத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது அது கவனப்படுத்தப்படுகின்றது. காரணம், எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க செல்கின்றார்களோ அந்தந்த பகுதிகளெல்லாம் ஊடகங்கள் அவர்கள் பின்னால் சென்று கொண்டேதான் இருக்கின்றது. ஆகவே நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறும் என்பதையும் நாம் விளங்கிக் கொண்டு அவர்கள் வருகின்ற பொழுது நல்ல முறையில் அவர்களை நாம் வரவேற்று நமக்கான தேவைகளை அவர்களுக்கு நாம் முறையிட்டுக் கொள்ள வேண்டும் என்று. அடுத்ததாக சரியா, நாம் நம்முடைய வாக்குகளுக்காக எந்த வகையிலும் ஏதேனும் எந்த வகையாக இருந்தாலும் சரி, கையூட்டாக லஞ்சமாக அன்பளிப்பாக நம்முடைய வாக்குகளுக்கு ஒரு காலம் பெற்றுவிடக் கூடாது. காரணம், ஒரு 1000 ரூபாயை நாம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களித்தோம் என்று சொன்னால் அவர்கள் 8000 ரூபாயை சம்பாதிப்பார்கள் என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். சிறிய முறையில் வேலை செய்யும் ஒருவர் 1000 ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் ரோட்டில் போகக்கூடிய நம்மிடத்தில் கொடுக்கிறார் என்று சொன்னால் சும்மா தந்துவிட மாட்டார். அதை விடவும் அவர்கள் சிறிய தூண்டிலை போட்டு சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் எல்லாரும் சரி. ஆகவே அந்த விஷயங்களை நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளின்படி நாம் நம்முடைய வாக்கை சரியான முறையில் சரியான நபருக்கு இனம் பார்த்து, மொழி பார்த்து, மதம் பார்த்து, பகுதி பார்த்து நாம் செலுத்தக்கூடாது. அவர்களுடைய முந்தைய காலத்தில் எவ்வளவு நபர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து அல்லது எல்லோருமே தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்கின்ற பட்சத்தில் எவர் குறைவாக தவறு செய்திருக்கிறார்கள் என்பது பார்த்து ஒட்டுமொத்த நாட்டிற்கும் நன்மை பயக்கக்கூடிய மக்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தாவாவினிடத்தில் மறுமையில் கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது முகம் மலர்ந்தவர்களாக இறைவன் கருணை பார்வை கொண்டு நம்மை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களாக நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா எதிர்வரக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, அல்லாஹ்வுத்தாலா எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக அல்லாஹ்வுத்தாலா ஆகி அருள்புரிவாராக. வஹாபுர் தர்பாரன் ஹைதரி இல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.